இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் செல்வா சிங் வெசல் ஷாப், மம்ஸ் கிச்சன், டிசைனோ டிசைனர் ஸ்டுடியோஸ் மற்றும் D3 டுண்டுனு ஸ்டுடியோஸ். பொல்யூஷன், கிரைம், கடைபிடிக்கப்படாத சோஷியல் டிஸ்டன்சிங், டிராஃபிக், பாப்புலேஷன், அப்புறம் கொரோனா. இப்படி ஒரு வருஷமாக நம்ம லைஃபே சேலத்தில் மாறிடுச்சுல. இதுக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட்டான ஒரு சேலத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணா சேலம் சந்திப்பு சார்பாக அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சேலம் சந்திப்புக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி. கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கும் மேலாக சேலத்தின் முகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். நிறைய தெரியாத சாதனை மனிதர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம். அதில் இன்னொரு பகுதியாக சேலத்தில் அறியாத நம்ம அங்கீகரிக்கப்படாத சில இடங்கள்னு நிறைய இடங்கள் இருக்குது. அதை நம்ம தேடி எடுக்கணும், அதை நம்ம மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தான் சேலத்தை ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நிறைய டிஸ்கஷன் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கு பர்சனலாக தோணுற ஒரு விஷயம், அந்த இடம் ப்ளசண்ட்டாக இருக்கணும், எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச இடமா இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அப்படி ஒரு இடம் புதிய ஏரி அஸ்தம்பட்டி ரவுண்ட் ஆனது பார்த்திங்கன்னா 6.5 கிலோமீட்டரில் இந்த ஏரியா அமைச்சிருக்குங்க. புதிய ஏரி இந்த இடத்துக்கு வந்தபோது எனக்கு ஃபஸ்ட்டு தோணு ஒரு விஷயம், ஏரி குளத்தோட முக்கியத்துவத்தை நம்ம உணர்ந்துருக்குமோன்னு கேட்டால் பெரிய கேள்விக்குறிங்க. உலக நிலப்பரப்பில் 2% ஏரியும் குளமாகவும் தாங்க இருக்கு. ஃப்ரெஷ் வாட்டர், அதாவது நல்ல தண்ணீர் அதிகமாக கிடைக்கக்கூடிய இடமாகவும் இந்த ஏரிகள் தான் இருக்குது. சேலத்தில் மட்டும் கடந்த 20 வருஷத்தில் நிறைய ஏரிகள் தண்ணி இல்லாமல் பற்றி போச்சு, நிறைய ஏரிகள் ஃப்ளாட் போட்டு வீடு கட்டியாச்சு. ஒரு ஊரோட நிலத்தடி நீர் மட்டும் அப்புறம் அந்த நிலத்தடி நீரோட தரம் இது எல்லாமே நிர்ணயிக்கிறது ஏரி தாங்க, அதோட பங்கு மிக பெருசு. சேலத்தில் அப்படி ஒரு பிரதானமான ஒரு ஏரி தான் புதிய ஏரி. ஏற்காட்லேருந்து உருவாக்குற சரபங்கு ஆறுலேருந்து இங்கே தண்ணி வந்து சேருது, இங்கிருந்து சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய தண்ணீர் தான் மூக்கு நீரிக்கு வந்து சேருது. ஏரியை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பச்சை பசேல்னு ரொம்ப அழகாக இருக்குது. வண்டிகளில் டிராஃபிக் ஜாம் கிடையாது, சத்தம் எதுவும் இல்லை, அப்படியே பொல்யூஷன் ஃப்ரீயாக அவ்வளோ அழகாக அமைதியான ஒரு இடமா இருக்குங்க. இது என்ன இங்கே ஒரே மிஸ்ஸிங்னா, இங்கே மீன் பிடிச்சி போகிறதுக்கு ஒரு கடை இல்லை, அங்கே ஒரு ஃபிஷ் ஃப்ரை, ஒரு பஜ்ஜி கடை, அந்த மாதிரி எந்த கடையும் இல்லை. அதை தவிர்த்து இங்கே வந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அமைதி. இந்த ஏரி எல்லாருக்குமே ஒரு ஏத்த ஏரிங்க. சின்ன வயசுலேருந்து ஒரு பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே ஒரு பிடிச்சமான ஒரு இடமா தான் இருக்கும். ஆனால் ஃபேமிலியாக போகக்கூடிய இடமான்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. இங்கே கிளென்லினஸ், நிறைய குப்பைகள், நிறைய இடங்களில் பார்க்க முடிஞ்சது, நிறைய கிளாஸ் பாட்டில்ஸ் பிரேக் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாமே யாரோ ஒரு மெயின்டெனன்ஸ்குள்ளே வந்துச்சுன்னா இது ஏரி மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலமாக அமைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஏரியை பற்றி ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கிடைச்ச ஒரே விஷயம், இது பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் டெவலப் செய்யப்பட்டது அப்படிங்கிறது மட்டும்தான். அந்த டீட்டெயில் கூட அஃபிஷியலாக கிடையாது,
ஒரு சிலர் சொல்கிறத வச்சு மட்டும்தான். ஸோ இது அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஏரியோட கரையிலேயே வந்து ஒரு முனியப்பன் கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் வந்து கட்டி கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் ஆயிருக்கிறத சொல்கிறாங்க. கண்ணங்குறிச்சி, பள்ளப்பட்டி, புதியேரி இந்த மூணு ஊருக்கும் ஒரே கோயில். இந்த மூணு ஊர் மக்களும் சேர்ந்து 2014 இந்த சிலையை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்களில் இங்கே விசேஷ பூஜை நடக்குது. ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, தை இந்த மாதங்களில் கோயில் நல்ல களைக்கட்டி இருக்குது. வைகாசி மாதத்தில் இங்கே நடக்கிற திருவிழாக்கு மூணு ஊரும் சேர்ந்து நல்லா சிறப்பாக கொண்டாடுறாங்க. ஏரிக்கு பக்கத்திலேயே காலையில் புதன் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமைகளில் மீன் ஃப்ரெஷ்ஷாக அங்கேயே பிடிச்சி வெட்டித்தராங்க. மீன் ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்க, ஃப்ரெஷ்ஷாக வேணும்னு நினைக்கிறவங்க இங்கே இந்த நாட்களில் வந்து வாங்கினீங்கன்னா இங்கே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் நீட்டாகவும் க்ளீனாகவும் செஞ்சு தராங்க. எக்ஸ்ப்ளோரிங் சேலங்கிற கான்செப்ட் வந்து 8 மந்த்ஸ் முன்னாடியே நாங்கள் யோசிச்சு வச்சோங்க. அப்போ நாங்கள் ஷூட் பண்ண இடமும் புதியேரி தான். அப்போ நாங்கள் போயிருந்தபோது தண்ணி ரொம்ப குறைவாக இருந்துச்சு. அந்த சர்ப்ளஸ் ஆஃப் வாட்டர் மூக்கு நேரி போகும் இல்லைங்களா, அதெல்லாம் அப்போ கிடையாது. ஸோ தண்ணி ரொம்ப தள்ளி உள்ளே தள்ளி. ஸோ நாங்கள் அப்போ அங்கே இறங்கியே ஷூட் பண்ணோம். அதோட ஃபுட்டேஜஸும் இதோட உங்களுக்காக ஆட் பண்ணியிருந்தோம். ஏரியை தாண்டி அந்த ரோடு எங்கே தான் போதுன்னு சொல்லி அப்படியே ஒரு டிரைவ் போனோம். போகிற வழி எல்லாமே ரொம்பவே அழகாக அமைதியாகவே இருந்தது. நிறைய விவசாய நிலங்கள், நிறைய பூக்கள், நிறைய பறவைகள்னு போகிற வழி எல்லாமே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நாங்கள் போகிற வழியில் நிறைய சின்ன சின்னதாக நிறைய கோயில்கள் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அந்த ரோடோட டெட் எண்டுக்கு நாங்கள் போனோம். அந்த எண்டில் தான் வந்துட்டு ஒரு கோயில் பார்த்தோம், ரொம்ப வித்தியாசமான ஒரு கோயில். அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே கோயில் போனீங்கன்னா முருகர் மட்டும் பார்ப்பீங்க, விநாயகர் தனியாக வச்சுருப்பாங்க, சிவன் பர்வதி எல்லாம் தனித்தனியாக பார்த்துருப்பீங்க. இங்கே ரேராக 4 சாமியுமே ஒரே இடத்துல சிலையாக வடித்து வச்சுருக்காங்க. இது என்னென்னா இது வந்து ஒரு ப்ரைவேட் கோயில். ஸோ பக்கத்துலேயே இருக்கவங்க வீடு. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் பெர்மிஷன் கேட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா அவங்களோட ப்ரைவசி டிஸ்டர்ப் ஆகாது. நீங்கள் கண்ணங்குறிச்சி ஈவினிங் டைமில் போனீங்கன்னா அதோடய சன்செட் மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப அழகான ஒரு சன்செட். அந்த எல்லா தடவையும் அதே மாதிரி வரும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் ஒரு சில நேரங்களில் அந்த ஆரஞ்சான ஸ்கைஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு விளக்குறதா அமையலாம். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இங்கே நிறைய பேர் ஃபோட்டோகிராஃபி, சைக்கிளிங் அப்படி இப்படின்னு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் இந்த ஏரிக்கு போகிறதுக்கான சரியான நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 6:00 to 8:00, மறுபடியும் ஈவினிங் 4:30 to 6:30. இந்த புதிய ஏரி பற்றின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய குறைகள் இருக்கலாம். பட் நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை ஸ்டார்ட் பண்ணி செய்யணும்னு ஆரம்பிச்சிருக்கோம். பட் ஷோராக நேர்மையாக அடுத்தடுத்த வீடியோஸ் இன்னும் எஃபர்ட்ஸ் போட்டு செய்யறோம். அடுத்த வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவாக சென்டர் பாயிண்ட் ஆஃப் சேலம் அதை நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். அதை சுற்றி இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் உங்களுக்காக கேதர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காமல் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வி ஆர் இன் யூடியூப், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம். ஸோ மறக்காமல் எங்களை இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எங்களோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். ஏன் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஏன் எங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்கள் சேலத்தை பற்றி நிறைய தெரியாத இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ரவுண்ட் அபவுட்ஸில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் பார்க்க போகிறீங்க. அதை தவிர்த்து இந்த வீடியோஸ் எல்லாமே ரொம்ப நேர்மையாக ஒரு சின்சியர் எஃபர்ட்டோடு நாங்கள் இதில் செஞ்சிட்ருக்கோங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம். எங்களோட அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா
மறக்காமல் எங்களோட கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதை தவிர்த்து உங்களுக்கு எதனா எக்ஸைட்டிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் சேலத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் சேம் நம்பருக்கு ப்ளீஸ் வாட்ஸ்அப் ஆர் காலர்ஸ். கமெண்ட் செக்ஷனில் கூட நீங்கள் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எங்களுக்கு அனுப்பலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அனைவருக்கும் மறுபடியும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பி சேஃப், பி ஹேட் ஹோம். சைனிங் ஆஃப், பிரகாஷ்.